ஹே காய்ஸ், ஹலோ பேட் ஆஃப் ஸ்டிக்கி கேமர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் கரியர் மோட் எபிசோட் 4 இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபிஃபா 22 வந்து பார்க்காதவங்க மறுபடியும் மறக்காமல் அந்த பழைய எபிசோட்ஸ் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ஜாலிக்கு பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் இது கவர்டி பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய கேம் பிளேஸ் போட்டிருக்கோம். அண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி கேம் நிறைய போட்டிருக்கோம். அசாசின்ஸ் க்ரீட் போட்டிருக்கோம். ஸோ அசாசின்ஸ் க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளனேஷனோடையே போட்டிருப்போம். அதாவது எப்படின்னா கேம் நான்ட்டு நான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கதை அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து அந்த கேம் ப்ளே வீடியோஸில் நீ பார்க்கலாம் அசாசின்ஸ் க்ரீட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் 4 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேரளா பிளஸ்டர் டிஃபீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஏடிகே மோகன் பகானோட வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் எபிசோடு 4 நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பூட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் பூட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பூட் அப்டேட் வந்து நிறையா விடுறாங்க ஃபிஃபா அப்பப்போ. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த பூட்டுக்குள்ளே வந்து பார்த்துக்குவேன் எது ஏதாவது புதுசாக அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு. இப்படி எதுவும் தெரியல, பட் திங்க் அடிடாஸ் ஓகே தான். பட் நமக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு நல்ல பூட் வைக்கணும்னா என்ன எடுக்கலாம்? ஓகே, இந்த ரெட்டில் சொப்பேக்கா நோக்கா இல்லை பெருசாக அந்தளவுக்கு பூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம ரெட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம காம்பினேஷன் அப்படின்னு. ஸோ இந்த இது ஃபிக்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல, ஏன்னா நம்ம வந்து உள்ளே வந்து மாற்ற நாம் மாறிடுவோம் பார்த்தீங்களா. சென்டர் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக்கரில் தான் இருக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைக்கர். ஓகே, ஸோ பூட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிகே மோகன் பகானோட விளாடப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயரோட க்ரோத்தில் கொஞ்சம் சில மாற்றங்கள் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஸ்கில் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மேட்ச் விளாண்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரீக் செலக்ட் பண்ணலான்னு காமிக்குது ஏன் தெரில. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நமக்கு ரெண்டு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ என்ன வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஷூட் வச்சுக்கலாம். ஆல்ரெடி வச்சுருந்தேன், பட் ஏன் எம்டியாக காமிட்டதுன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன வச்சுக்கலாம், ஒன் டைம் ஷார்ட் சிவ் சான்ஸ் கிரியேஷன். ஸோ அசிஸ்ட் ஸ்ட்ரீக் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம ரெண்டுமே முக்கியம், அசிஸ்ட்டு முக்கியம், கோல் அடிக்கிறது முக்கியம், ரெண்டுமே வந்து டீம் காம்பிட்ரிபியூட் பண்ண முடியும்னால. ஸோ ஓகே, சேவ் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகானோட விளாட போகிறோம். ஸோ இப்படி இருக்க போது தெரில. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. 7 மேட்ச்சில் வந்து 16 பாயிண்ட்டில். ஸோ 7 5 வின் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரா. அவங்களுக்கு 16 பாயிண்ட்டில் இருக்காங்க. ஸோ ரொம்பவே டஃப் டீமாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3rd இடத்துல இருக்கோம், 2nd பிளேஸில் கேரளா பிளேஸஸ் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் கேம் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம நிறைய மேட்ச் ஸ்விம் பண்ணோம், ஸ்விம் பண்ணிட்டு தான் நம்ம லேண்டோம் மேட்சஸை. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க தான் பார்த்துருங்க. ஸோ அவங்க உள்ள போகலாம். நிறையா அப்டேட் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்துச்சு. நம்ம இப்போ தான் உள்ளே வரோம். எஸ் ஓரளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜெர்சியில் எந்த சேஞ்சஸ் தெரியல, மேபி பண்ணால் கூட இருந்துருக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்தளவு இது வந்து ஒரு புது மூவ், ஒரு இந்தியன் சூப்பர் லீக்கை உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸாக போட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அவங்க செஞ்சதுக்கு காரணம் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா இந்தியாவில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா விளாட்றாங்களாம். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் சூப்பர் லீக்கை வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் பண்ணாங்க. செலக்ட் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி வந்து அவருடைய ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரா, நம்ம டிவியில் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிகமிங் எ ரெகுலர் ராக்கி. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராட்காஸ்டிங் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் வந்து நல்லா பண்ணலாம். ஸோ பெருசாக வந்து உங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. பாருங்க சைடில் ஏற மனுஷன் கேட்க பாருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரேட்டிங் ஏற்றுவோம், 8.5 அதை எடுத்துக்குவோம். அதே நல்லா தான் இருக்கும்.
ஸோ ஓகே கைஸ், டிகே மோகன் மோகனோட டாப் டாப் தெரியபிள் இருக்கிறவங்கள நம்ம மோதிரும். ஸோ நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ போடு, நல்ல வேலை தப்பிச்சேன், முதல் பாலேயே உள்ளே போகணுமே. ஸோ இப்போ முதல்ல விட இப்போ நல்லா ஸ்கில் பண்ணுறோம், பட் பாலை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்களே, ஐயோ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஜெர்சிக்கு இந்த ரெட் போட் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் இந்த பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கண்ணுக்கு. ஏய் ஏய் சிங் தாஸ், தாஸ் ஆக்சுவலி இந்த டீமுக்கு வந்துட்டார்ல, ஏன் அங்கே இருக்காரு? தீபக் தங்கரே அங்கே போயிட்டாரு தெரியும். ஓ நல்ல நல்ல ஓலோ ஓலா 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 ஓலா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிச்சு ஆரம்பத்துலேயும், பட் இப்போ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏடிக்கு மகான் ரொம்ப ஸ்ட்ராங் அட்டாக்கிங் சைடு. ராகிருஷ்ணாவா? ராகிருஷ்ணா தானா? இல்லை பூமாஸ் ஊ சமசு லுட்டி உள்ளே போயிருக்கும் பாடி. இதே தான், ஸோ நம்மக்கிட்ட பால் வந்துச்சு அப்படின்னா நம்ம சீட்டா மாதிரி ஓடுவோம். ஒரு நல்ல பாஸ் இங்கே நமக்கு, ஒரு பாஸ் கூட குறுக்குறப்பா நேர கீப்பர் கொடுத்துட்டான். ராக்கி ராக்கெட் ஓ மை காட். ஸோ நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசஸ் வந்து எடுக்கிறாங்க. ஏடிகே போ அவுட் பான், அவங்க பாசஸ்லாம் த்ரெட்னிங்காக இருக்குது. அப்படியே உள்ளே வந்து சலக் சலக் அப்படின்னு உள்ளே தட்டுறாங்க பாருங்க, நேர அட்டாக் தான் பண்ணுறாங்க. சூப்பர் பாஸ் கொடுத்துருக்காங்க வில்லியம்சன், வில்லியம்ஸ் போச்சு உள்ளே வந்துட்டாங்க. பூமோஸ் நல்லா அடிக்கலை. ஸோ ஏடிகே பொம்மான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. கோல் அடிச்சிட்டாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து அல்டிமேட் டிஃபிகல்ட்டில் விளாட்றோம். ஸோ அதனால் இப்படி தான் ஆடுவாங்க. அடித்தது யார், ராகிருஷ்ணாவா? ராகிருஷ்ணா அடித்ததா இல்லை வில்லியம்ஸ் அடித்ததா தெரில. எஸ் ராகிருஷ்ணா தான் அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்மளும் ஒரு கோல் திருப்பணும். ஃப்ரீ ராக்கி ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடையாது, ராக்கினால முடியும். நல்ல ஸ்கில்லு, பட் ஆஃப் சைடு. ஏன் முன்னாடி போனேன்? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கம் ஆன் காய்ஸ், யூ கேன் டூ இட். சென்னை எஃப்சி உண்மையே சொல்லணும்னா அவங்க ப்ளூ ஜெர்சியை விட அதிகமாக ஒயிட் ஜெர்சிலாம் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஓ மை காட், வெளியே போயிடுச்சுங்க. அப்படியோ கோல் கீப் தான் கொடுத்துருக்காரு. ஸோ டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்க டீம் எப்படி ஆடுவாங்கங்கிறது நமக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு. 5 வின் பண்ணியிருக்காங்க, நம்ம 3 தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்மளை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்கங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்கிறாங்க. கோல் ஜெஜா, கோலி 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 கோல் கோல் 1-1. ராக்கினா சும்மாவா? சோ ராக்கி காட் ஹிஸ் கோல். சோ 7th கோல் அடிச்சிருக்கோம் 6th மேட்ச்லயேவும். செம த்ரூ பாஸ்ங்க, மேலே தூக்கி விட்டார், நல்லா லாப் பண்ணார். செம கோல், சான்ஸே இல்லை டிஃபெண்டர்ஸ்க்கெலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேச அதிகம்தான், பட்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஒன்ற மாதிரி ஒரு தெரியுது. மேபி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஃபீஃபா கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில அப்டேட்டில் போனால் இதுக்கு முன்னாடி அப்டேட்லாம் அப்படி இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டோம் எபிசோட்ஸ், ஏன்னா அப்டேட்டில் சில ஃபிக்ஸஸ்லாம் நடக்கும். ஸோ ஓகே ஓகே கமான், யூ கேன் டூ இட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன மேட்ச் எப்படி ஆடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட சான்ஸை பூரா விட்டோம், கோல் அடிக்கிற சான்ஸ் போன எபிசோடில் தான் நடந்துச்சு கேரளாக்கு அகேன்ஸ்டாக. ஸோ பட் இன்றைக்கி நம்ம வந்து ஏடிகே பவான் பவான் கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கோல் சான்ஸ் கிடச்சா உடனே அடிச்சிடணும். ஸோ அவங்க அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஒரு மாதிரி சென்டர் விங் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே புஷ் பண்ணுறாங்க. பட் சென்னையை பொறுத்தளவு ஒரே அட்டாக் தான், ஒன்று விங்கர் இல்லாட்டி லெஃப்ட் விங்கர் இல்லை ரைட் விங்கர் தான், பெருசாக சென்டரில் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க அட்டாக்கை.
ஓகே, வந்தாலும் ஓடிட்டே தான் இருக்கேன். பட் ஒரு கோல் அடிச்சாச்சு எப்படியோ. ஸோ டார்கெட் பண்ண ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 என்ன ஆச்சாச்சுன்னா 9.5 சம்திங். ஓ மை குட்டி, பூமாஸ் ஒரு கோல் அடிச்சிட்டாருங்க. 2-1 கிட்டாரு. ஹோம் மேட்ச் அவங்களுக்கு, அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். மேட்ச் போம் போயிடுச்சு. ஆல்ரெடி கோல் அடிச்சிட்டாங்க. 2-1 ஆயிடுச்சு. ராக்கி ஸோ அதே தான் சொல்கிறாங்க கமெண்டேட்டர்ஸும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதில்ல, ஐ மீன் டிஃபென்சிவாக ஆடலைங்கிறத சொல்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் மூடில் இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கேருந்தெல்லாம் அட்டாக் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த மேட்ச்சில். ஏன்னா அவங்க டாப் டீம், பட் சென்னையோடைய பிளேயர்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடினா நல்லாயிருக்கும். ராக்கி நல்ல முடியும்னு நினைக்கிறேன். எஸ் ராக்கி எடுத்துட்டார் பாலை. ஒரு போயா முன்னாடி ஏன் அப்படின்ற ஏ, அதாவது நம்மளை தவிர யாருமே ஃப்ரெண்ட்டில் போக மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க அப்படி ஆடலை, நல்லா மேலே ஏறி ஆடுறாங்க பாருங்களேன். ஆ இப்போ தான் ரே என்ன அப்படின்ற வேஸ்ட். இப்படிலாம் ஒரு டீம் இருந்தால் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அருமையான பாஸ் கொடுத்தேன். இதுக்கு மேலே எப்படி பாஸ் கொடுக்குறது? ஓ மை காட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட மேட்ச் ஓவர். ஸோ கண்டிப்பாக சென்னை கண்ணும் கம்பேக் பண்ண முடியும், கம்பேக் பண்ண முடியாதுன்னு கிடையாது. போன மேட்சோட வின்னோட வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் வந்துட்டோம் நம்ம, 10 மேட்ச் கிட்ட வரப்போகுது. ப்ரெஷர் பண்ணுறாங்க பாருங்க, மேலே ஏறி ஏறி ஏறுறாங்கப்பா. என்னையாது இவ்வளோ ஏற விட்டால் கண்டிப்பாக நம்மளாலாம் விளாட முடியாது. இப்போ பாருங்களேன் டிஃபெண்ட் வேறு நல்லா பண்ணுறாங்க. சுத்தமாக வந்து ஃப்ரண்ட்டில் பெரன்ட்ரேஷனே இல்லை, டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க சென்னை எஃப்சியோடைய சென்டர்ஸ். தப்பிச்சாச்சா. ஸோ பார்க்கலாம், இன்னொரு ஆஃப் இருக்குது, கண்டிப்பாக அதில் நம்ம கம்பேக் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சென்னைனாலே கம்பேக் தானே, இந்த ஒரு ஐபிஎல் டைட்டில் அடித்தோம். எஸ் ராக்கினால் முடியும், ஒரு கோல் அடிச்சிட்டார். பட் அவர் ராக்கியோடைய வேலை என்னென்னா கோல் அடிக்கிறது மட்டும் கிடையாது, டீமை ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான். பட் அதை செய்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி வந்து டீம் உள்ளாடுற அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸில் கோல் வருது. பட் பாஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எனிவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இருக்குது, நம்ம அதில் கவனிச்சிடலாம் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக அட்டாக் பண்ணுறோமா, அவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க அட்டாக் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்த்தடிக்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. எப்படின்னா எல்லா சைட்லேருந்துமே அட்டாக் பண்ணுறாங்க. சென்னை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரி கிடையாது, சென்டர் இல்லாட்டி லெஃப்ட் விங்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சென்டரில் பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ட்ட வருது, இல்லட்டி ஃப்ரண்ட்டில் யார் போகிறாங்களோ அவங்ககிட்ட தான் வருது. பட் இந்த தடவை நல்லா பாஸ் கொடுத்துருக்கோம். கோலாக்கு கோலா 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 கோலாக்கிரு 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 கோலி ஸோ ஒரு அசிஸ்ட் ஒரு கோல் கிடச்சிருச்சிருந்த மேட்ச்சில் நம்ம. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபை சென்னை எஃப்சி. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, பட் இருந்தாலும் சென்டரில் நான் சொன்ன மாதிரி தான், சென்டரில் அட்டாக் பண்ண நம்ம சப்போர்ட் பண்ணால் அவங்க கோல் அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கி வந்து அந்த பாஸை கொடுத்தாரு. ஸோ ராக்கியோட சப்போர்ட் கண்டிப்பாக சென்ட்ரலேருந்து தேவை. ஸோ அப்படின்னா நம்ம பொசிஷன் வந்து சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக இருக்கணும். ஸ்ட்ரைக்கர் ஆடுறதுங்கிறது நம்ம டீமுக்கு வந்து, அதாவது ஸ்ட்ரைக்கர் ஆடினா எனக்கு ப்ளஸ், அதாவது ராக்கிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். பட் சென்டர் ஆடுறது டீமுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஏன்னா கிருவிழாரோ வந்து அந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் போக மாட்டார், நிறையா பாஸ் தான் கொடுப்பார். பட் இந்த தடவை அவரை ஃப்ரண்ட்டில் நம்ம தள்ள வச்சுருக்கோம், போக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு காரணம் நம்ம இறங்கி ஆடுறோம், அதனால தான் கீழே இறங்கி வரோம். ஸோ இந்த தடவை ஒரு கிராஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓ மை காட், ஈக்குவலைசர் பிரேக் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நம்ம கணக்குக்கு ஒரு அசிஸ்ட் ஒரு கோல் கொடுத்துட்டோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ராக்கி அவரோட வேலை கரெக்டாக செஞ்சுட்டார். பட் இருந்தாலும் டீம் கேம்ங்கிறனால கண்டிப்பாக நான் மட்டுமே பண்ண முடியாது, ராக்கினால் மட்டும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் கிடச்சிருக்கு. ஸோ அது கார்னரில் வந்து எதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். ஸோ டை பிரேக்கராக இருக்குமா அந்த கார்னர் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். நம்மளால் அடிக்குமா அந்த மாதிரி தெரில, பட் எடுக்கிறது யார், க்ரூலாரோ தான் நினைக்கிறேன். ஓகே பாஸ் கர், ஓகே குமான் போரியக்ஸிக் அப்படிங்கிற ஒரு போயிட்டு குமான் வராரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணலை நம்ம ஆடும் போது, பட் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. கோலா யார் அடிக்க போகிறா, எங்கேயோ கொடுத்துருக்காருங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது நமக்கு ஒரு கோல் அடிக்கிறதுக்கு. மேபி ஒரு சான்ஸ் இங்கேருந்து எடுப்போமா, 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 எடுப்பா, 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 சும்போ பொறப்பப்போ அழகாக எடுத்துருக்கலாம். பட் நல்ல சேவ், டிஸ்டன்ஸ் சூட்டர் அதை தான் வச்சேன், செம்மையாக அடிக்கலாம் அப்படின்னு. மை காட், மேட்ச் முடிய போது இன்னும் ஒரு 15 நிமிஷம் கிட்ட தான் இருக்குது. பட் கேம் டைமுக்கு 15 நிமிஷம், பட் நமக்கு இன்னும் ஒரு 1 நிமிஷம் கூட இருக்காது. ஸோ முடிய போது மேட்ச்சு, கன்ஃபார்மாக நம்ம தான் வின் பண்ண போகிறோமா, சாரி ட்ராவாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா ட்ராவாக தான், அப்பாடா ட்ரா பண்ணுறா. ஸோ இது வந்து ஒரு அவங்களுக்கு நம்மளுடைய அவே மேட்சுங்கிறனால நம்ம கொஞ்சம் ஒரு ட்ராவோடு முடிக்கிறதே பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. ஓ என்னடா பண்ண, மை காட், ஓடு ஓடு ஓடு, ஓகே 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 அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல ரொம்ப போயிட்டாருப்பா, ஆஹா எங்கேயோ போயிட்டாரு. ஸோ ராக்கி கமான் யூ கேன் டூ இட் பாடி, கமான் பாடி, கமான் பாடி. ஸோ டிஃபெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே, சென்னை டிஃபெண்ட் பண்ணுங்கயா, ஐயோ கோல் விட்றாதீங்க. லாஸ்ட் மினிட்ல கோல் விடுறதே நம்ம வேலையா போச்சு. நோ 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 சான்ஸி, ஓப்பா வெளியே போயிடுச்சு எப்படியோ. இப்போ அவங்களுக்கு ஒரு கார்னர், நமக்கு ஒரு காரணம் கிடச்சிச்சு, அவங்களுக்கு ஒரு காரணம் கிடச்சிருக்கு, போச்சே வெளியே தெரியல. அப்பா அடியா 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 பால் அடியா, ஓ முட்டிட்டாங்களே. ஆக்சுவலாக ட்ராப் பண்ண கூட போகுதுன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா அவங்க ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்களே. ஐயோ எப்பா இப்போ ட்ரா பண்ண முடியாது, ஜெயிச்சு தான் ஆகணும். ட்ரா பண்ண முடியாது, ட்ரா பண்ண முடியாது, ஜெயிச்சிடணும், 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 ஜெயிச்சிடணும். ஓடு 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 ராக்கி, ஓடு ஓடு, கோலு கோல், ஸோ கிரிமினர் ரெண்டாவது கோல் அடிச்சிட்டார், நம்ம ஒரு ரெண்டாவது அசிஸ்ட் பண்ணிட்டோம். சென்னை என்எஃப்சி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க, சூப்பராக வின் பண்ணுறாங்க. ஸோ டாப் ஆஃப் தி டேபிளில் இருந்த டீமை அடித்து தம்சம் பண்ணிட்டோம், 2-3 ஆக்கிட்டோம். ஸோ ரெண்டு அசிஸ்ட் நமக்கு. ஸோ அசிஸ்ட் ட்ரீக் அப்படிங்கிற ட்ரீக் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு அசிஸ்டாக வந்து குமிஞ்சு தள்ளுது. சிலண்டர் ரன்னிங் செம்மையாக ஓடினார், பா பிரிச்சுக்கிட்டு ஓடினார் அப்படியே. பட் இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, பட் சான்ஸ் கம்மி தான் டிக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு. நோ 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 நோ, டிஃபெண்ட் பண்ணுங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம்ப்பா. ஓ மை காட், 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 ஓ மை காட். கமாண்ட் இப்படியே தப்பிச்சிரு 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 தப்பிச்சிரு. ஒரு கம்மி கம்மி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முடிஞ்சுங்க, முடிஞ்சிருச்சு அப்பா. சம த்ரில்லருங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் மேட்ச்சு அப்படி போச்சு. ஸோ 2 அசிஸ்ட்டு ஒரு கோல் அடிச்சிருக்கோம் அன்னைக்கு மேட்ச்சில். ஸோ இதைத்தான் எதிர்பார்த்தாங்க சென்னை என்எஃப்சி. டாப் டீமை தோக்கடிக்கணும் அதான் எப்பயுமே பண்ணுவாங்க சென்னை, டாப் டீம்ஸ்க்கு எப்பயுமே அகெயின்ஸ்ட் ஜெயிப்பாங்க. ஐபிஎல் அது ஐஎஸ்எல்ல நிறைய நடந்திருக்காது. ஸோ நம்மளை காமிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். 2 அசிஸ்ட், 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், ஒரு கோல் அடிச்சிருக்கோம். ஸோ 92 நிமிஷம் ஆடிருக்கோம், 9.4 ரேட்டிங்ஸோட. ஸோ அந்த ரீப்ளே பார்க்கலாம், அந்த ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அவங்க ஒரு கோல் அடித்தாங்க, அவங்க ராகிருஷ்ணா அடித்தார். ஸோ நல்ல மேட்ச் அப் அவங்ககிட்ட, ராகிருஷ்ணாவா ராக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் அப் இருந்தது.
பட் ராக்கி த வின்னர். ஸோ கிவ்லார் ரெண்டு கோல் அடிச்சிட்டாரா, பட் கிவ்லார் ரெண்டு கோல் அடிச்சிருந்துமே நம்ம தான் நமக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்குறாங்க. பாசஸ் 23 பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டீம் கேட்டா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் காமிக்கலையா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா டீம் பொசிஷன் வந்து லாஸ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஸோ பிளேயர் ஆஃப் தி மேட்ச் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச், நம்ம பூட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம வந்து ரெட் கலர் பூட் வச்சோம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் அடுத்த ரெண்டு மேன மேட்ச்க்கு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ பெருசாக நம்மக்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்ஸும் ஏறலை, ஸ்கில் பாயிண்ட்ஸும் வரல, பட் மேபி அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பெங்களூர். ஓ மை காட், என்ன நடக்குது இங்கே? தொடர்ச்சியாக நமக்கு பெரிய டீமோட மேட்ச்சு. ஸ்கில் பாயிண்ட் கிடச்சிருச்சு 4. ஸோ அந்த 4 ஸ்கில் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிடலாம். சில பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேஸெல்லாம் ஃபுல் பண்ணிட்டோம், இனி எதை பண்ணுறதெல்லாம். ஓ, நமக்கு ஃப்ரீ கிக் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது, பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எதுனா ஹெட்டிங். ஹெட்டிங் ஒன்று ஏற்றும், பெனால்ட்டி கொஞ்சம் இருக்கட்டும், வேற என்ன இருக்கு? எஸ் ஃபுட் ஒர்க், இதுக்கு 3 வேணுமா? ஓ காட். ஓகே நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறத மட்டும் ஃபினிஷிங், நமக்கு வாலி ஓகே இதை ஏற்றலாம். ஓகே எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்புறம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே இந்த கைஸ், இந்த எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு பிக் மேட்ச், நம்ம ரைவல்ரி அண்ட் டார்பி அப்படின்னு நான் பல இதை சொல்லலாம், பெங்களூரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்துடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் எட்டிக்கேவை தோக்கடிச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மேட்ச் கம்மியாக ஆடிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு மேட்ச் கம்மி ஆனதுனால தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட்ல. ஆக்சுவலாக நான் அடுத்த மேட்ச் பெங்களூர் கூட ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம அம்மா டாப்புக்கு போயிடுவோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ ஸ்டில் இன்னும் முடியல, எந்த ஒரு மேட்ச், இன்னும் ஒரு 10 மேட்ச் கிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் 18 மேட்ச். ஸோ 18 மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா 20 மேட்ச். ஸோ கிட்டத்தட்ட ஆஃப் சீசன் வந்துட்டோம். ஸோ 20 மேட்ச் இன்னும் பாக்கி இருக்கிறது வந்து 12 மேட்ச் இருக்குது. 12 மேட்ச்சில் ஒரு 7 ஒரு 12 மேட்ச்சில் ஒரு 6-5 வின் பண்ணால் கூட ஓகே தான் நமக்கு. ஒரு 6 மேட்ச் வச்சா கூட போதும், ஏன்னா நம்ம அதுக்கடுத்து சில மேட்சஸ் ட்ரா பண்ண கூட போதும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக எல்லா டீமையும் தோக்கடிச்சிருவோம், ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து பெங்களூர் கூட மேட்ச் இருக்குது. ஸோ அடுத்தது எந்தெந்த டீம் கூட மேட்சஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ பெங்களூர், எஃப்சிகோவா, ஒடிசா பிரச்சனை இல்லை. ஸோ பெங்களூர் அண்ட் எஃப்சிகோவா ரெண்டு பெரிய டீம் கூட ஆட போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பிக் பேட் கிரியேட் பண்ணோம். அண்ட் அடுத்து மறுபடியும் ஒரு கோவா கூட ஒரு மேட்ச் வருது, அண்ட் ஆகி மறுபடியும் பெங்களூர் கூட, அண்ட் மறுபடியும் ஏடிக்கே போவோம். அடுத்தடுத்து நமக்கு பெரிய மேட்சஸ் தான், ஒரே ஒரு மேட்ச் ஒடிசாவோட மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன மேட்ச், அதை சிம் பண்ணிடலாம். ஸோ சிம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பெங்களூர் மேட்ச் ஆட போகிறோம், அண்ட் ஐ திங்க் ஸோ பெங்களூர் மேட்ச், கோவா மேட்ச் ஆட போகிறோம், அண்ட் அகெயின் கோவா மேட்ச் ஆட போகிறோம், அகெயின் பெங்களூர் மேட்ச் ஆட போகிறோம். பட் ஆல்ரெடி நம்ம ஒரு மேட்ச் பெங்களூர் கோவா ஆடுறதுனால பெங்களூர் கோவா மேட்சை சிம் பண்ணிடலாம், அண்ட் ஏடிகே கோவா மேட்சை சிம் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஆடிட்டோம், அண்ட் கேரளாவோட மேட்சையும் சிம் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் ஆடிட்டோம். ஸோ ஜம்ஷித்பூர், ஹைதராபாத், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் இதெல்லாம் சிம் பண்ணிடலாம். ஸோ எஸ் ஸோ நம்ம ஆட போகிற மேட்சஸ் பெங்களூர் அண்டு கோவா தான். ஸோ பெங்களூர் கோவா ஆடின பிறகு நம்ம மிச்ச மேட்செலாம் வந்து சிம் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து டைட்டாகவே நம்ம வந்து செமிஃபைனல் போயிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் தான் ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போட்டுகிட்டே இருக்க முடியும். ஓகே, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.